ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டில இருந்து ஃபைவ் இயர் பி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது போன வாரம் வந்து நடத்துனாங்க அந்த கவுன்சிலிங்ல நிறைய பேர் வந்து செலக்ட் ஆனவங்க வந்து அட்மிட் பண்ணியிருந்தீங்க அதாவது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க இந்த அப்லோட் பண்ணவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் மெரிட் பேஸ் பண்ணிருக்காங்களோ உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னமும் வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரிசீவ் ஆகல ப்ரோ பட் நாங்கள் வந்து மெரிட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கோம் எங்களுடைய கட் ஆஃப் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு வந்து அலாட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க இப்ப இதுல இருந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்ம விசாரிச்ச வரைக்கும் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ வந்து பாக்க போறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் வேகன்சி இப்ப முதல்ல இருக்கா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க இல்ல இந்த சீட்ல இருந்து வேகன்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க இத பத்தி நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதில் வந்து இருக்கு வீடியோ வந்து தயவு செய்து ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்டேட்ஸும் யூனிவர்சிட்டி சைல இருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த குரூப்ல நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் ஈஸியா உனால வந்து மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அப்படிங்கிறது லா டிகிரி வந்து ஃபைவ் இயர் பி இருக்கட்டும் த்ரீ இயர் எல்பியாக இருக்கட்டும் ரெண்டு டிகிரிக்குமே வந்து என்ன இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் அதிகப்படியான காம்படிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது இதுல இந்த இந்த வருஷம் பிஎல்எல்பிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்தது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா அவங்க சொன்ன டேட்டில் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டா வந்து நடந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது போன வாரம் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அதுல கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்ல பண்ண சொல்லியிருந்தாங்க அது எல்லாருமே கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணிட்டீங்க அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி காலையில நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அப்படின்னு இருந்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அந்த அன்னைக்குன்னு காலையில நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகல அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து அவங்க அவஃபியல் வெப்சைட்ல ஒரு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டு வந்து போட்டாங்க நீங்க அன்னைக்குன்னு மார்னிங் டவுன்லோட் பண்ண முடியலனால ஈவினிங் போல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு மேல வந்து கொடுத்துட்டாங்க ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரையும் போட்டு டேட்டா அப்படியே போட்டு என்ன பண்ணிருந்தாங்கன்னா செக் பண்ணி பார்த்தாங்க ஒரு சில பேருக்கு வந்து வந்துருச்சு நம்ம ஒரு சில பேருக்கு வந்து ரிசீவ் ஆகல என்ன காரணத்தினால வந்து இன்னமும் உங்களுக்கு சீட்டு வந்து அலாட் ஆகலை அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதுலேருந்து கிடைச்ச ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஃபைஇர் பிஎல்எல்பி நம்ம ஓப்பன் பண்ணலாம் இதில் உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிற நீங்கள் வந்து இந்த இடத்துல அனலைஸ் பண்ணணும் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு எண்பத்தி ஏழு புள்ளி ஐநூற்றி பத்து அப்படின்றது வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இப்போது என்ன அனலைஸ் பண்ண வரைக்கும் நேற்று யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்னா எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூறு இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் எண்பத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா சீட் வந்து அலாட் ஆயிருக்கு நான் அனலைஸ் பண்ணி வர வரைக்கும் நான் சொல்றேன் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு இந்த ரேஞ்சில வந்து இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து அலாட் ஆயிருக்கு அதுக்கு கம்மியா இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்ல ஏன்னா இத வந்து நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் யூனிவர்சிட்டியை வந்து காண்டக்ட் பண்ணி கேட்ட வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து மோஸ்ட்லி சீட்டை வந்து ஃபில் ஆக போகுது சார் மெரிட் பேஸ் பண்ணிருக்க தான் நாங்கள் ஃபஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும் ஒன் பை ஒன்னா சீட் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடண்ட் நாங்கள் வந்து அலாட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கொஞ்சம் அது வந்து யுனிவர்சிட்டியோட மிஸ்டேக் தான் கொஞ்சம் கொண்டு பை ஒன்னா வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து அலர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து வெயிட் பண்ண வேண்டாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ப்ரைவேட்டில் வந்து எஸ்ஸுன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னால் அவங்க என்ன இன்ஃபார்ம் இண்டி வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் மோஸ்ட்லி வந்து பதினஞ்சு கவுர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா பதினஞ்சு கவுர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து மெரிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீட் வந்து கொடுத்துட்டாங்க செகண்ட் ரவுண்டில் இன்னொரு ஒன்றா ரெண்டு ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு சீட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க சோ அப்படிங்கிற பட்சத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நீங்க பிரைவேட்ல எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க இல்ல ப்ரோ நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கேன் நான் வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பாயிண்ட்ல நீங்க வந்து இன்னும் வந்து ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இல்ல இன்னும் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து யாழக்கிழமை ஆயிடுச்சு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு மேல நம்மளுக்கு சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது சீட்டும் நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சீட்ல வந்து நம்மளுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு ஃபில் ஆனால்தான் நம்மளுக்கு என்ன ஆகலை அப்படின்னா சீட்ட வந்து அலாட் ஆகலை அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ பிரைவேட்ல எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேற்று மார்னிங்லாம் வந்து பிரைவேட்லேயே வந்து அலாட் ஆகினதா என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து இன்ஸ்டால் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க ப்ரோ எனக்கு ப்ரைவேட்டில் காலேஜ் கிடச்சிருக்கு ப்ரோ எனக்கு வந்து கவர்மெண்ட்ல காலேஜ் கிடைச்சிருக்கு எனக்கு வேலூரில் கிடச்சிருக்கு எனக்கு பற்றாய்பரம்பத்தூர்ல கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்டாக எனக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் என்ன தான் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சில இந்த சைட் நம்ம பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ எனக்கு அலாட் ஆகலை வீட்டில் வந்து திட்டுறாங்க இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க போச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க நீங்க இந்த இடத்துல ஃபீல் பண்றதுக்குலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இடத்துல நம்ம மேல எந்த ப்ராப்ளம் கிடையாது காம்படிஷன் அப்படிங்கிறது ஒன் சைடு இருந்தாலும் யூனிவர்சிட்டி வந்து கொஞ்சம் ஸ்லோ இந்த கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க வேணா வெயிட் பண்ணலாம் இந்த ஒன் வீக் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்னோட பாயிண்ட்ல வந்து நீங்க பிரைவேட்ல எஸ்என் கொடுத்துருக்கவங்க மட்டும் வெயிட் பண்ணிக்கோங்க பட் ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு சொல்லிருக்காங்க மேபி ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒரு அந்த அஞ்சாறு சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முக்கியத்துவம் ஏன்னா அவங்க தானே ஃபர்ஸ்ட் மெரிட் பேஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்தது போக தான் மீதி இருக்கக்கூடிய சீட்டை தான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ இவங்களுக்கு இன்னமும் நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெனி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கே சீட் இன்னமும் வந்து ரிசீவ் ஆகாம இருக்கு அதாவது சீட் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் டவுட் தான் சரிங்களா நீங்க மேபி அதான் என்னோடய பாயிண்ட்டில் நீங்கள் வந்து வெயிட்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ப்ரைவேட்டில் வந்து எஸ்என் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க இல்லை நான் இஸ்னா கொடுக்கல கவர்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருந்தேன்னா நீங்க வந்து அடுத்த ஒரு டிகிரியை நீங்க ட்ரை பண்றது நல்லது அப்படி இல்லைன்னா பிரைவேட்ல நீங்க என்ன பண்ணலங்க அப்படின்னா டேரெக்டா அட்மிஷன் போடுறது நல்லது நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க தமிழ்நாட்டுல பிரைவேட்ல டொனேஷன் ஃபீஸ் இல்லாமல் படிக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சு எல்எல்பி வந்து வித்தவுட் டொனேஷன்ல தமிழ்நாட்டில் வந்து படிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அது வந்து நம்ம ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில வந்து சொல்ற வித்தவுட் டொனேஷன்ல வந்து நான் கேள்விப்பட்டேன் பட் அதுலேயுமே சீட் நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபில் ஆயிருக்கும் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்ல ப்ரோ எனக்கு வந்து நான் படிச்ச எல்எல்பி தான் படிப்பேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு வைராக்கியத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ல கர்நாடக ஸ்டேட் ஆந்திரா குஜராத் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல உங்களுக்கு வந்து டிகிரி தேவைப்படுது எல்எல்பிக்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல தேவைப்படுது வித்வுட் டொனேஷன் ஃபீஸ்ல தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கண்டக்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ல இருந்து தான் இருக்கிறாங்க சரிங்களா இதை பற்றி நம்ம ஃபர்தராக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து வீடியோ ஷேர் பண்ணலாம் இப்போ இந்த அப்டேட்டை நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோ போகிறது கொஞ்சம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வேற ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் தேவைப்பட்டு அப்படின்னா எனக்கு வந்து கூப்பிடுங்க வந்து டிஎம் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் பெஸ்ட் காட் பிளஸ் யூ